சிறு இடைவெளி தொடர்ந்து காலை கதை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் என்பதை மிக முக்கியமான விடயம் பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். வெப்பநிலை, வெப்பநிலை தாக்கம் என்ன, எவ்வாறு இருக்கிறது, அதை எவ்வாறு நாங்கள் மக்கள் பாதுகாத்துக் கொள்வது, வெப்பநிலை தாக்கத்து எவ்வாறு அவர்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே உயிர் ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த வெப்பநிலை. அதுக்கு வந்து பாதுகாப்பு, நான் சொன்ன மாதிரி குழந்தைகளை வந்து கூட்டிகிட்டு போகும்போது பாதுகாப்பு, அதாவது 9 மணி முதல் 4 மணிக்கு முன்னமும் கூட்டிகிட்டு போகிறத வந்து தவிர்க்க வேணும். மற்றது பருத்தி ஆடையில் வந்து ஆடைகளை இயற்கையாக செய்கிற ஆடைகளை தவிர பருத்தி ஆடைகள் வந்து அணியிறது நல்ல. அதே போல இறுக்கமான அணி ஆடைகளை வந்து அணியக்கூடாது. சிறுவர்களுக்கும் சரி, இளைஞர்களும் சரி, யாருமே நவீன முறை என்று போது இறுக்கமான ஆடைகள் இறுக்கமான ஆடைகள் அணிகிறார்கள். அப்படியான ஆடைகளை வந்து தவிர்த்துக் கொள்ளணும். மற்றது உண்மையில் வந்து நீங்கள் கூறியது போல் தான் ஆடைகளிலும் வெப்பநிலை தாக்கம் இருக்கிறது என்று சொல்லலாம். இப்போ இந்த வெப்பநிலை காலத்தில் கம்பளியை போது அப்படி உள்ள வெப்பநிலை, அதாவது கோரணைக்கு இருந்த போல இருக்கும் ஆகவே வந்து, அதாவது மிக முக்கியமான உடைகளிலும் வெப்பநிலை தாக்கம் இருக்கிறது. அதாவது அங்கே சும்மாவை கொள்வார்கள் என்ற ஊடகத்தில் கூட இருக்கிறது. பிரசன்டர், நிகழ்ச்சி தொகுப்பாளர் செய்வோம் வந்து ஃபுல் கை சீர்த்தணிந்து போக சொல்வார்கள். ஏனென்றால் அது விழுந்தளங்களுக்கு வந்து புள்ளிகள் உருவாகும், கரும் புள்ளிகள் உருவாகும், தோல் மாற்றம் ஏற்படும். அது ஏன் என்னத்தால் ஏற்படுகிறது? தோல் வந்து கருக்கிறது கிடையாது, வெப்பநிலையினால் அங்குள்ள நீர் வந்து உணவும் சரி, சாப்பிடுகிற உணவுகள் சரி, எல்லாத்திலயும் வந்து கவனமாக இருக்க வேண்டும். அப்படின்னு சொன்னா இந்த வெப்ப காலத்துல மோர் தண்ணி மோர்ல ஒரு வெள்ளரி பிஞ்சு வெட்டி போட்டுட்டு அதுல 11 வரைக்கும் அதில் உப்பு போட்டு, கொஞ்சம் உப்பும் போட்டு கலக்கி போட்டு 11:30-4 மணி இந்த டைமில் வந்து நாங்கள் குடிச்சிட்டு வரதால அந்த உடம்பு வந்து குளிர்மையாக இருக்கும். அது போல் வந்து நீங்கள் அந்த உணவுகள் என்று வந்தனால் அந்த உணவை பற்றியும் கதைக்க வேண்டும். மருத்துவர் கூட சொல்வார்கள், வெப்பநிலை காலத்தில் உங்கள் உணவின் பங்கு வந்து நிச்சயமாக இருக்க வேண்டும். நீர்த்தாக்கம் எவ்வாறு வெப்பநிலை, வெப்பநிலையானது நீர்த்தாக்கத்தை எவ்வாறு ஏற்படுத்துகிறதோ, பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ, அவ்வாறு தான் உணவிலும் கூட. ஏன்னா உணவில் கூட வெப்பம் சார்ந்த உணவுகள் இருக்கு, வெப்பம் சாராத உணவுகள், குளிர்மையான உணவுகள் இருக்கு. காய்கறிகள், அதுகளை வந்து பழங்கள் காய்கறிகளை வந்து உண்ணலாம். இப்படியான அந்த நான் சொன்ன மாதிரி மெடிசனாக அந்த பேக்கெட் வழியை அப்படி தயாரிக்கப்பட்டதுகளை வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். மற்றது வெல்லம் பயன்படுத்த, சீனியை தவிர்க்க வேண்டும். கட்டாயம் சீனியை தவிர்க்கிறது நல்லது. வெல்லம் பெனை இதில் செய்யப்பட்ட அந்த வெல்லம் பயன்படுத்தலாம். உண்மையில் இந்த நீங்கள் அப்போ சொன்ன உப்பு கூறுகிறீர்கள், சீனி கூறுகிறீர்கள். உப்பு என்பது என்ன என்பது என்றால், உப்பு என்பது என்னென்றால், உப்பு என்பது குளிர்மையை பேணிக்கொண்டு தான், குளிர்மையை பேணிக்கும். உறுப்பு இருந்தாலும் கூட குளிர்மையை பண்ணும். சீனி என்பது அவ்வாறு கிடையாது. ஆனால் உணவிலேயும் தவிர்க்க வேண்டியது இருக்கு அப்படின்றால் புளிப்பு, காரம், மற்றது இந்த இனிப்பு, இந்த இதுகளை தவிர்க்க வேண்டும். அதுக்குமே நான் ஒரு இந்த இடத்தில் நிச்சயமாக கூறியே ஆக வேண்டும். அதை கூறாமல் விட்டாலும் பதில், நீங்கள் வந்து இனிப்பு சீனியன்னு சொல்லி பதுகள் அல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மயானத்தில் வந்து சில மழைக்காலத்தில் வந்து சில வந்து அங்கே கொண்டு போய் நாங்கள் எரியூட்டும் போது, இறந்தவர்களை எரியூட்டும் போது அங்கே சில எரியாமல் காணப்படும். அப்போ அவர்கள் ஒரே ஒரு விஷயம் செய்வார்கள், சீனியை மீன் போடுவார்கள். அது ஊக்கி அதாவது வெப்பநிலையை ஏற்றும். அதாவது வெப்பநிலை நாங்கள் டீ குடிப்போம் இல்லை, மத்தியானம் வந்து டீ குடிச்சு விட்டாங்கன்னா உள்ள வெப்பநிலை என்ன கிண்டு கட்டாயம் ஆபீஸ்ல வேலை செய்யறார்கள். எங்களை போல எங்களை போல ஏசியில இருக்கிறத குறைக்க சொன்னது. அதை மாதிரி தண்ணி 3 லிட்டருக்கு குடிக்கணும். நோய்கள் இப்போ வந்துருக்குது இந்த வெயில் தாகத்தால். நீங்கள் கூறியது உண்மைதான். வந்து சொல்வார்கள், மருத்துவர் கூட சொல்லுவார்கள், ஒரு மனிதனுக்கு தேவையான நீரின் அளவானது 7 லிட்டர். அதைத்தான் திரும்ப திரும்ப டாக்டர் மேடம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இருக்கிற அளவு நாங்கள் குடிக்க வேண்டும் என்பதால். அதிலும் நீங்கள் இந்த நீர் என்று சொல்லும் போது எவ்வாறான நீரை உண்டு வரும்? இப்போ குழாய் கிணறுல இருந்து நீர் வருகிறது, அதில் வெப்பநிலை ஏனென்றால் பிளாஸ்டிக்கினால் வரும்போது பிளாஸ்டிக் வந்து குறைக்க வேண்டும். அதாவது பிளாஸ்டிக்குள்ளுக்கு நீரான தண்ணியானது வேண்டிய வரும்போது வெப்பத்தினால் தள்ளப்படுகிறது. ஆனால் கிணற்றிலிருந்து வர நீர் அவர்கள் ஒருங்க கேட்பாரையானது குளிர்மையானது. குளிர்மை குளிர்மை எங்கு இருக்கிறதோ அங்குதான். அந்த நேரம் நாங்கள் இந்த மண் பானையில தண்ணி வைத்து மணல் மேட்டுல வைத்து அந்த பானையை அப்படி ஒரு குடிச்சு நாங்கள் குளிரா விட்டு அப்படித்தான் குடிக்க சொல்றோம். இப்போ நீங்க ஒரு சும்மா இருக்கா, நீங்க நினைச்சு பாருங்க, மண் பானையில தண்ணியை விட்டு மணல் மேட்டுல வச்சு அதை குளிர விட்டு குடிக்கிறது நல்ல. அதாவது ஆதி காலத்தில் தான் குடிச்சிருக்கிறார்கள். ஆனால் உண்மையை நீங்க சொன்னது போல் இதை நிச்சயமாக எங்கள் நீர்களுக்கு கூற வேண்டும். அதாவது வந்து நீங்கள் ஒரு கிணற்றிலிருந்து நீரை அழுகிறீர்கள், முருங்கைக்கு பறவை குளிர்மையானது.
எப்போதுமே வந்து நோய் கிருமிகள் அச்ச இடம் குளிர்மையான இடமாக தான் இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளுக்கு வந்து ஒரு காலம் நோய் கிருமி இருக்கும், ஆனால் வெப்பநிலை இருக்குமாக இருந்தால் அது பஞ்சசுபடுத்த அது பழுதாகிவிடும். இந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் நிப்பாத்தி போது மூணு மணி கிளம்புத்தாலே எல்லாமே பழுதடைஞ்சு விடும், அதாவது குளிர்மை காணப்படும். ஆனால் குழாய்க்கிணறு அவ்வாறு காணப்படுவதில்லை. குழாய்க்கிணறானது பிளாஸ்டிக் எவ்வாறு உள்ளுக்கு பூத்தப்பட்டதோ அங்கே வெப்பநிலை உருவாகும். அதனால தான் சொல்லுவாங்க குழாய்க்கிணறு தண்ணி அவ்வளவு சரியா இருக்காது. இப்போ இந்த பிறந்த குழந்தைகளுக்கு அந்த தண்ணி கொடுக்க அதிகம் இருக்கும் குழாய்க்கிணத்துல வந்து மற்ற கிணத்துல மாதிரி இருக்கிற உணவு முக்கியத்தில் நாங்கள் கவனமாக இருக்கணும். உணவு வந்து எப்படி என்ன சொன்னால் நான் சொன்ன மாதிரி உண்மையில் வந்து இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வந்து வெள்ளரை கேப்பை வந்து வெள்ளரை பழம் எல்லாம் போட்டு வெள்ளரை பழம் பப்பாளி பழம் நல்ல குளிர்மையான சாமான். அந்த பழங்களிலேயும் பல மருத்துவங்கள் அந்த மருத்துவத்தின் அடிப்படையே வெப்பநிலை தான். மருத்துவர்கள் பப்பாளி பழம் சாப்பிடுங்கோ, அதாவது வெள்ளரி பழம் சாப்பிடுங்க சொல்றாரு என்றால், வாழைப்பழம் சாப்பிடுங்க சொல்றாரு என்றால், அது வந்து நோய் கிருமிக்கு இல்லை, நோய் கிருமி உருவாகும் தான். ஆனால் வெப்பநிலையை குறைப்பதற்கு, உடம்பின் வெப்பநிலையை குறைப்பதற்கு தான் அவ்வாறான மருத்துவர்கள் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். அடுத்ததாக இன்னும் பல தகவல்கள் இருக்கு நாங்கள் கூறப்படும் உங்களோட வாயிலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு இன்றைய தகவல் பகுதியை தொடர்ந்து காலகட்ட நிகழ்ச்சி அது. இரண்டாம் எலிசபெத் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 1926ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் ஐக்கிய ராஜ்யம் உட்பட 16 ஈரமையுள்ள நாடுகளில் அரசியல் சட்டப்படியான அரசியாக உள்ளார். அனைத்து நாடுகளுக்கும் இவர் தனித்தனியே வெவ்வேறு பெயர்களில் ஆட்சி பெயர்களை கொண்டிருந்தாலும் ஐக்கிய ராஜ்யத்திலேயே லண்டனில் உள்ள ஃபக்கிங்ஹாம் அரண்மனையில் இவர் வாழ்கின்றார். 54 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட பொதுநலவாயத்தின் தலைவரும் இவர் ஆவார். இங்கிலாந்து திருச்சபையின் மிக உயரிய ஆளுநராகவும் இவர் உள்ளார். 6 February 1952 ஆண்டில் இவரது தந்தை ஆறாம் ஜார்ஜ் இறந்தவுடன் ஐக்கிய ராஜ்யம், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான், மேலாட்சி, இலங்கையாகிய 7 பொதுநலவாய நாடுகளுக்கு அரசியாக இவர் முடிசூடினார். இவற்றை தவிர ஜமேக்கா, பார்போடோஸ், பஹாமாஸ், கிரனோடா, பப்புவா நியூகினியா, சொலாமன் தீவுகள், துவாலு, சென் லூசியா, சென் வின்சென்ட் மற்றும் கிரானண்டியர்ஸ், பொலிஷ், ஆன்டிகுவா, பப்டுவா சென்கிஷ் மற்றும் நெவிஸ் ஆகிய நாடுகளுக்கு அரசியாக உள்ளார். இவை அனைத்துக்கும் இவர் தனது சார்பில் பொது ஆளுநர் ஒருவரை நியமித்துள்ளார். எலிசபெத் லண்டனில் பிறந்து வீட்டிலேயே கல்வி கற்றார். அவரது தந்தை தமது தமையன் 8 எவ்ரட்டின் முடிதிருப்பிற்கு பின்னர் ஐக்கிய ராஜ்யத்தின் 6 ஜோர்ஜ் 1936 ஆண்டில் மணிமகுடம் சூடினார். அப்போது முதலே இவர் அரச வாரிசாக வரிக்கப்பட்டார். அரசியின் பல வரலாற்று சிறப்புமிக்க வருகைகளிலும் சந்திப்புகளிலும் அயர்லாந்து குடியரசுக்கான அரசு பயணமும் திருத்தந்தையுமான சந்திப்புகள் முதன்மையானவையாகும். அரசியின் ஆட்சியில் முக்கிய நிகழ்வுகளாக வட அயர்லாந்து போராட்டங்கள், பாக்லாந்து போர், ஈராக் போர் மற்றும் ஆப்கானிஸ்தான் போர்கள் விளங்குகின்றன. அவரது தந்தையின் மறைவு, இளவரசர் பிலிப்பின் மாமா மவுண்ட் பேட்டன் பிரபுவின் கொலை, 1992 பிள்ளைகளின் மன முறிவுகள், 1997 இளவரசி மார்க்ரெட்டின் மறைவு ஆகியன அவருக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட வருத்தமாக அமைந்தன. அரசு குடும்பம் மற்றும் குடியரசு கொள்கைகளுக்கான ஊடகங்களில் அவ்வப்போது விமர்சிக்கப்பட்டாலும் இவரது ஆட்சிக்கு மக்களின் முழுமையான ஆதரவு உள்ளதுடன் தனிப்பட்ட முறையிலும் பெரும் புகழ் பெற்றுள்ளார். இன்றொரு தகவல் பகுதியை தொடர்ந்து காலை கதை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். உண்மையில் நல்ல முக்கியமான தலைப்பு, உங்கள் சூழலுக்கு ஏற்ற போல ஒரு தலைப்பு இன்றைய தலைப்பு. எந்த வித மாற்றம் கூட எல்லாருமே அதை வந்து ரசிச்சிருப்பாங்க என்று சொல்லலாம். ஆனால் நாங்கள் வெக்க வெக்க வெயில் என்று சொல்லி மக்களுக்கு சொல்றதால ஒரேடியா 24 மாதிரி மாடி வீட்டை கட்டிட்டு உள்ளுக்கே கிடக்குறாங்க, அதாவது வெயிலுக்கே வராமல். ஸோ அதுலேயும் நன்மையும் இருக்கு அப்படின்னு சொன்னால், டி உடம்புல வந்து தோலுக்கு அடியில் வந்து டி சத்து வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது பெரிய கால வெயில்னு சொல்லுவாங்க. அதான் அந்த நிகழ்ச்சியும் அப்படிதான், காலை கதிர நிகழ்ச்சி எங்களுடைய கதை. நீங்க சொன்னது அந்த விஷயம் நிச்சயமாக கூற வேண்டும். அதாவது அதிகாலை வெயில், அதிகாலை வெயில் 7 மணிக்கு முதலும் 4 மணிக்கு பிறகும் அந்த தியானம் செய்கிறது, யோகாசனம் என்ற இப்படி அந்த வெயில் உடம்புல கட்டாயம் பிடிக்க விடும். இது பல நோய்களை வந்து இல்லாமல், அதுபோல் வந்து யோகா பயிற்சிகளும் செய்வார்கள், யோகா பயிற்சி செய்வார்கள், அதிகாலையில் ஓடுவார்கள். அதுக்கெல்லாம் என்ன காரணம் வந்து மருத்துவ காரணம் இருக்கு. மருத்துவம் அது அதாவது நோய்கள் வந்துவிடும். வந்து அதுக்கு முன்னாடி எங்கட பகுதியும் இருக்கிறது மருத்துவம் பகுதியை தொடர்ந்து காலை கதை நிகழ்ச்சியோடு இடையிலாம். டிடிடி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மருத்துவம் சம்பந்தமான பிரிவிலே இன்று தூதுவளை இலையை பற்றி கூடுதலாக இன்றைய குறிப்பிட விரும்புகிறேன். தூதுவளை இயற்கையாக இந்த முள்ளு பகுதியுடன் இணைந்த இந்த இலையிலே கூட இது முள்ளோடு சேர்ந்திருக்கின்றது. இதை நாங்கள் கையால் பிடுங்குவதை விட ஒரு
கீழே ஒரு மட்டையை வைத்து கொண்டு கத்திரிக்கோலால் இப்படி வெட்டி வெட்டி எடுத்தோம்னா நமக்கு எந்த விதமான இந்த முள்ளினுடைய குத்து வேதனை இல்லாமல் இருக்கும். இதனுடைய சிறப்பான அம்சம், இதுகம் ஒரு சிறப்பான ஒரு மூலிகை, கூடுதலாக இருமல் சம்பந்தமான சளி சம்பந்தமான விடயங்களிலே மிக மிக சிறப்பாக பாவிக்கப்படுகின்ற மூலிகை. சாதாரணமாக குழந்தைகளை பொறுத்தவரையில் நாங்கள் வயிற்றாலே போகவில்லை என்று சொன்னால் கடுக்காய் பாவிப்பது போல இந்த இலையிலேயும் ரெண்டை நாங்கள் போட்டு பாவித்து கொண்டு வந்தால் இந்த உஷ்ணமான காலத்திலே பிள்ளைகள் வெயிலே கொண்டு போயிட்டு வந்தாலும் சரி, வீட்டிலே வெக்கையில் இருந்துட்டு குளிச்சுட்டு உள்ளுக்கு வந்தாலும் சரி, விரைவாக இருமல் சளி வரக்கூடிய நிலைமை இருக்கும், சளி இழுக்கக்கூடிய தன்மை இருக்கும். வீசிங் இழுத்து கொண்டிருக்க அநேகமான குழந்தைகளுக்கு நெஃப்ளெஷர், அதாவது மூக்கிலே அந்த பம்மெல்லாம் அதை அடித்து தணிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கின்றது. நோய் வந்த பிறகு மருந்தை கொடுப்பதை விட நோய் வர முதல் நாங்கள் பாதுகாப்பாக இதை சிறப்பாக செய்து வந்தால் நமக்கு எவ்வளவோ பணம் விரயம் தவிர்க்கப்படுகிறது, பிள்ளைகளுடைய உடம்பு உறுதி பலமாக ஏற்படுகிறது, நோய் நொடியின்றி வாழுகின்றது, அதுகள் படிக்கக்கூடிய நிலைமை உருவாகின்றது, மன அமைதி ஏற்படுகிறது, நல்ல பிரஜைகளாக வரக்கூடிய நிலைமை கூட ஏற்படும். ஆகவே இந்த தூதுவளை வந்து சாதாரணமாக அரைத்து சம்பல் சாப்பிடலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், புளி, உப்பு போடுவது போல இந்த புளி கூட தேசிக்காய் புளியை நாங்கள் சேர்த்து செய்வதால் அனைத்து சத்தும் சாதாரண ஒரு பச்சை மூலிகையில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உள்ளது. இந்த அதிகமாக சளி இருமல் வெளியில் வராமல் அதாவது திக்குமுக்கு படுற நேரம் இந்த இலையிலேயும் கற்பூரவள்ளி, தூதுவளை, இஞ்சி, வெத்தில இந்த இலைகளை இடித்து சாராக எடுக்கலாம். எல்லாட்டி மண் சட்டியிலே மெல்லிய சட்டி வெள்ளிய சூட்டுடன் அவித்து அதனுடைய குடிநீரை எடுத்து சாதாரணமாக கூரசன குளசியோ இல்லாட்டி சாதாரண அப்படி இல்லை என்றால் சாதாரண தடிமன் இல்லாட்டி மூக்கால நீர் வடியுது என்ற உடனே நீங்கள் இதை அவித்து கொடுக்கும் பட்சத்தில் எந்த விதமான ஆன்டிபயோட்டிக்கோ இல்லாட்டி எந்த விதமான தாக்கமான மருந்துகளோ இல்லாமல் இந்த பிள்ளைகளை சிறப்பாக வளர்க்க முடியும். இதுகம் நீங்கள் ஒவ்வொருவரும் வீட்டிலே வளர்க்க வேண்டிய மூலிகை. இதனுடைய மகத்துவ குணத்தை அறிந்து நீங்கள் ஒரு கரையிலே இந்த மூலிகையை வளர்த்து கடைசி ஒரு கிழமையிலே 2 நாட்களுக்கு இதை நீங்கள் சம்பலாக பாவிக்கலாம், இல்லாட்டி சொதியில தன்னும் இதை நீங்கள் போடலாம். தொடர்ந்து வேறு இலைகளுடன் சேர்த்து கூட இதை அவித்து பாவிக்கலாம். இந்த முள் வந்து சம்பலாக பாவித்தாலோ இல்லாட்டி அவித்தவுடன் இந்த முள்ளினுடைய வீரியம் குறைந்துவிடும். அதாவது அந்த வகையிலே நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பதாக இருந்தால் அவித்து குடிநீராகி தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருவீர்களாக இருந்தால் இதனுடைய மகத்துவம் கொஞ்ச காலம் நீங்கள் தொடர்ந்து பாவிச்சிங்களாக இருந்தால் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு மருந்து கொடுக்க வேண்டிய தேவை வேறு நோய்கள் வராத விதமாக பாதுகாத்து உங்கள் பொருளாதாரத்தை தணிப்பதுடன் உங்களுடைய வளமையான வேலைகளை செய்ய முடியும். பிள்ளைகளும் நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்து அநேகமான குழந்தைகள் ஒரு வெயிலில் போய் வந்தால் இருமல், மழையில் நினைஞ்சால் இருமல், ஒரு சின்ன வேலை செய்தால் இருமல் என்று பலவிதமான உபாதைகளுக்கு உட்படுகிறார்கள். ஆகவே நீங்கள் இதை சாதாரண ஒரு குடிநீராக காய்ச்சி இல்லாட்டி பெரியவர்கள் சம்பல்ல சேர்த்து பாவித்து இல்லாட்டி சொதுக்கி இந்த இலையை போட்டு நீங்கள் பாவித்து கொண்டு வரும் பட்சத்தில் உங்களுக்கு அத்தனை விதமான நோயை பூரணமாக குணமாக்கக்கூடிய எல்லாம் ஏற்படும் என்பதை கூறி, மேலும் எமது பாரம்பரியமாக பாவிக்கப்பட்ட உங்களது உணவுகளை அன்றன்றாட உணவுகளிலே ஒவ்வொரு நாளும் சேர்க்காவிட்டாலும் கிழமையிலே 2 நாள் 1 நாள் பாவித்து கொண்டு வரும் பட்சத்தில் நாங்கள் பிள்ளைகளோ நாங்களோ சிறப்பாக நல்ல திடகாத்திரமாக வாழலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மருத்துவம் பகுதியை தொடர்ந்து காலை கதை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். உண்மையிலே வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்ல வேணும். நாங்கள் இப்போ ஆரம்பத்திலையும் சொல்லியிருந்தோம், செயற்கை உடைகள் என்பது வந்து எமது மனிதனுக்கு கேடாக, ஏனென்றால் செயற்கை உடைகளை அணிவதும் போடுவோம் நைலோன் தான் கூடுதலாக பயன்படுத்தப்படும். செயற்கை பொருட்கள் எவ்வாறுமே கேடு விளைவிக்கும் செயலாக இருக்கிறது. அதாவது கடத்தி என்று சொல்லுவோம் இல்லை, அது கடத்தி என்றது என்னென்று நாங்கள் அதை விளங்கி கொண்டோம் என்றால் இந்த உடைகளுக்கும் எங்களுடைய உடம்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு ஈஸியாக விளங்கிக் கொள்ளலாம். நாங்கள் ஒரு அதாவது கடத்தியாக எங்கள் உடைகள் இருந்து கொண்டால் எங்களுக்கு எப்போவுமே வந்து ஆபத்து தான். அது கடத்தியாக இருந்தால் அவ்வளவு உடம்புக்கு இதனால் வெப்பம் உங்களுக்கு உடம்புக்கு போகாமல் இருந்தால் பல பல நோய்கள் உருவாகக்கூடும். ஆகவே வந்து செயற்கை உடுப்புகளை நாங்கள் உடுப்பதை தவிர்த்துக் கொள்ள வந்தோம். ஆனால் எங்களோட காலத்தில் எதை எதுவுமே செய்ய முடியாது, செய்ய முடியாது வேண்டும். ஆனால் இயற்கையானதை நாங்கள் எதையும் பாவித்தாலும் எங்களுக்கு எந்த தீமையும்
இருக்காது என்று சொல்லலாம். அடுத்த பகுதியாகிய கலையும் காணவும் பகுதியை தொடர்ந்து காலக்கதை நிகழ்ச்சியோடு இணையலாம். பரமோன தேவன் வாழ்க
கடவுளே போற்றி சிற்பரமோன தேவன் வாழ கற்பக விநாயக கடவுளே போற்றி போற்றி அமுதம் விளையும் அச்சம் தீரும் அமுதம் விளையும் அச்சம் தீரும் அமுதம் விளையும் வித்தை வளரும் வேலி ஓங்கும் அச்சம் தீரும் அமுதம் விளையும் வித்தை வளரும் வேள்வி ஓங்கும் அமர தன்மை எய்தவும் அமர தன்மை எய்தவும் அமர தன் கடவுளே போற்றி சிற்பரமோன தேவன் வாழ்க கற்பக விநாயக கடவுளே போற்றி கற்பக விநாயக கடவுளே போற்றி கடவுளே போற்றி மகம பணி கற்பக விநாயக மகமணி பமகமரி காம பணி கற்பக விநாயக பசினி பமணி பமகாமரி காம பணி கற்பக விநாயக மப்ப பணினி பப்ப பணினி பணினி மப்ப மணி பணி மப்ப காம பணினி பமகமரி gama pama gama ri ri sa ni ri sa pa pa ni sa ri ni da re gama pa ni sa di ri sa ni pa ba gama pa ni ka pa ga ve na ya ka ra 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 ra
கடவுளே போற்றி போற்றி கலையும் காணமும் பகுதியை தொடர்ந்து காலக்கதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பு வெப்பநிலை. வெப்பநிலை சம்பந்தமான விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். வெப்பநிலை மூலமான நோய்கள் என்னென்ன நிச்சயமாக பார்க்க வேண்டும். நீங்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தீர்கள், ஆரம்ப காலத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கண் நோயாக இருக்கலாம். நீங்கள் கூறுங்க சார், நோய்களை கொள்ளுங்கள், இயற்கையான நோய்கள் என்னென்ன தோன்றியிருக்கின்றன. நோய்களும் தோன்றியிருக்கிறது, அதுக்கு பாதுகாப்பு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்போ நோய்கள் என்றது வந்து கண் நோய், கண் நோயாக இருக்கிறது, கண் நோய் உருவாகி இருக்கிறது, செங்கமாரி கூட வெப்பநிலை உருவாக்கப்படுகிறது, அம்மை அம்மை நோயாக சின்ன முத்து என்று சொல்லுவார்கள். அவ்வாறு நோய்கள் எல்லாம் வெப்பநிலை காலத்தில் தான் உருவாகும். ஏனென்றால் வெப்பநிலை காலத்தில் தான் நோய்களின் தாக்கமும் அதிகரிக்கும். அது ஊக்கியாக நிழல் வந்து அப்படின்னு சொன்னால், அந்த நிழலை நாங்கள் சொல்லுவோம். மரங்கள், கருவல் மரம், புளியம் மரம், மற்றது இப்படி மரங்களுக்கு வந்து நிழலில் போய் இருக்கிறத வந்து தவிர்க்கணும். மற்றது வேப்பமரம், மாமரம், இதுகள் ஓகே. இந்த இந்த மாதிரி நிழல்கள்ல வந்து இருக்கிறது. அப்படியே இலைப்பாறைக்கு வந்தால் நல்லபடியும், அதே போல் நாங்களும் கொஞ்சம் இலைப்பாறை வந்து அதுக்கு என்ன செய்வோம், சிறு இடைவெளியின் பின்னர் காலக்கதை நிகழ்ச்சியோடு இணையலாம்.